ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இப்போ தான் மொதல் டைம் வியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், அதை ஒன்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதாவது எல்சிடி மாடல்ஸ் நிறைய வாங்கியிருப்பாங்க கஸ்டமர். அவங்க வந்து ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி இருக்காது, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி இல்லாமல் நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கீ மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை டாங்கிள். இதுதான் வைஃபை டாங்கிள். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி. மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சரை வீடியோவை மிரர் காஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபெசிலிட்டி இப்போ என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணாமல் ஒன்று வச்சுருக்கோம் கையிலேயே, அன்பாக்ஸ் பண்ணி ஒரு மாடல் வச்சுருக்கோம். அது எப்படி லைவ் டெமோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆனால் மஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிடி டிவியில் கனெக்டிவிட்டியில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா HDMI கனெக்டிவிட்டி கம்பல்சரி இருக்கணும், USB போட்டு இருக்கணும். இது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய டிவியில் ஸ்க்ரீன் மிரரையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வைஃபை டாங்கிள் ஒன்று இருக்கும் செப்பரேட்டாக. அதை பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பிடெக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணிடுறோம். எண்டு பார்த்திங்க அப்படின்னா டெதரிங் ஒன்று இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா USB போர்ட் ஒன்று இருக்கும். எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம HDMI-ல ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். குட், கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபைன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ரெண்டாகுது. ஓகே குட். இதில் இருக்கிறது இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் 24 இன்ச்சஸ்ஸு, அதாவது கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கனெக்டிவ் இல்லாத மாடல். இதில் ஸ்மார்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்க்ரீன் மிரரிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எந்த பிராண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மொபைலை பொறுத்த வரைக்கும் சோனியாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு பிராண்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்கில் ஒவ்வொரு நேம் இருக்கும், ஸ்க்ரீன் மிரரிங் இருக்கும், அல்லது காஸ்ட்னு இருக்கும், அல்லது ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். நம்ம சோனி எடுத்திருக்கோம். சோனியில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போகிறோம். இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ட் அப்படின்ட்டு இருக்குது சோனியில் பொறுத்த வரைக்கும், கனெக்டிவிட்டி ஃபைல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்ட்டு இருக்குது. இது ஒன் டைம் கிளிக் பண்ணுறேன், ஸ்க்ரீன் மிரரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன் டைம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டாங்கில் பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், இது ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட்டை கொடுங்க, இது வந்து டிஸ்பிளே வந்துட்டு போகும். அப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும், மாடல் நம்பர் வரும். அப்படி வரல அப்படின்னா வந்துருச்சு பாருங்கள். யா, ஃபஸ்ட் ஒன்லே இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது, கரெக்ட். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். 24 இன்ச்சஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், வீடியோ, நெட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், எவ்ரி திங் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபைன், வந்துருச்சு பாருங்க. இப்போ மொபைல் இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்ம இதில் பார்க்குறோம். சும்மா ஒரு டெமோ பார்ப்போம். இப்போ இதில் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ப்ரௌசிங் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் மூவிஸ் பார்க்கலாம், அல்லது இதில் வாட்ஸ்அப்பில் இதில் வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா இப்போ வீடியோ காலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிரராக இதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எக்ஸாம்பிள் நம்ம ஷோரூம் அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். ஓகே ஃபைன், இது அதனோட மெயின் ஃபெசிலிட்டி. அதாவது இந்த பிராண்டு தான் கிடையாது, எந்த பிராண்டில் வேணாலும் HDMI கனெக்டிவிட்டியும் USB போர்ட் கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும், மொபைலில் இருக்கிற பிக்சர்ஸ் வீடியோ அப்படியே பார்க்கலாம். இப்போ உங்கள் டிவியில் வந்து ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி கிடச்சிருச்சு. இந்த டாங்கிள் மட்டும் வாங்கினா போதும், அதை விட நம்ம மொபைலில் சாரி டிவியில் வந்து HDMI கனெக்டிவிட்டியும் USB போர்ட்டும் இருக்கிறது முக்கியமானது. இதில் அன்பாக்ஸ் பண்ணால் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டாங்கில் ஒரு கைடு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ வந்து ஸ்மார்ட்டாக கனெக்ட் பண்ணது எல்லாமே டெமோ பார்த்துட்டோம். இதனோட MRP எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,299 ரூபா இருக்குது. இந்த பிராண்டு தான் கிடையாது, ஜெப்ரான் அப்படிங்கிற கம்பெனி மட்டுமே கிடையாது, வேறு பிராண்ட்லேயும் இருக்குது. நம்ம வந்து ஸ்மார்ட் இல்லாத கனெக்டிவிட்டிக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.